இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் அணிக்கு எதிரான மூணாவது ஒருநாள் போட்டியில் நானூற்றி ஒன்பது ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரலாற்றில் இந்தியா நானூறு ரன்களுக்கு மேலே அடிக்கிறது இது வந்து ஆறாவது முறைங்க இந்த இந்த மாதிரி வந்து நானூறுக்கு மேலே இந்த மேட்ச்சில் அடிப்பதற்கு முக்கியமான காரணம் வந்து ரெண்டு பேர் ரெண்டாவது தான் விராட் கோலி முதல் இடத்துல வந்து இசான் கிசான் தான் அதிரடியாக ஆடி இருக்காரு அசால்ட்டாக வந்து டபுள் செஞ்சுரி அடிச்சிட்டாருங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இவருக்கு வந்து கிடையாது பட் வந்து மாஸ் பண்ணிட்டாரு அதுவும் அதிவேக இரட்டை சதம் கிறிஸ்கெயிலுடைய சாதனையை இவர் வந்து முறியடிச்சிருக்காரு ரோஹித் வந்து இரட்டை சதம் நாயகன் பட் அவரை விட ரொம்ப கம்மியான பந்தில் நூற்றி இருபத்தி ஆறு பந்திலே பார்த்திங்கன்னா இரட்டை சதம் அடித்து இசான் வந்து அவுட் ஆயிருக்காரு ஒரு சில முன்னாள் வீரர்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா அப்படின்னு தெரியல இவர் வந்து டூ ஹண்ட்ரட் போட்டவனா பார்த்தீங்கன்னா இவர் வந்து புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கரண்ட்டாக இந்திய நிலை இவர் கூட ஆடுறவங்களும் சரி அதே மாதிரி வந்து ரிட்டையர் ஆன ப்ளையர்ஸும் சரி எல்லாருமே ஒட்டுமொத்த இந்திய முன்னாள் வீரர்கள் நிறைய பேர் வந்து இசான் கிசானை வந்து புகழ்ந்து தள்ளிருக்காங்க சோசியல் மீடியா மூலமா இசான் கிசானினுடைய இந்த அதிரடியை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நன்றி